டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, தலைவர் 167. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி 10ஆம் தேதி தான் மும்பையில ஆரம்பிச்சு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டா இந்த படத்துக்கான டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணாங்க. தர்பார் அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சர்க்கார் அப்படின்னு அதர் லாங்குவேஜ் தான் வச்சிருந்தாரு, இப்ப தர்பார் அப்படின்னு அதர் லாங்குவேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ இதுக்கு பேக்ராப்ல என்ன ஸ்டோரி இருக்கு அப்படின்றது ஏஆர் முருகதாஸ்க்கு தான் வெளிச்சம். ஸோ அடுத்து படத்துக்குள்ள வருவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்த்தீங்கன்னா இதுல ஒரு காப் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேஸ் வகிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுத்தி அந்த போலீஸோட கேஜெட்ஸ் தான் சுத்தி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த போலீஸ் டாகா இருக்கட்டும், போலீஸ் யூஸ் பண்ற கேப், அவங்களுடைய பெல்ட், அவங்களுடைய துப்பாக்கி அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் சுத்தி அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல போலீஸ் யூஸ் பண்ற கேஜெட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இதுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு போலீஸா வராரு அப்படின்ற மாதிரியான அப்டேட் அதை வச்சு நம்மளால அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்னொரு நியூஸும் கிடைச்சிருக்குங்க. ஸோ இதுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டபுள் ரோல்ல நடிக்கிறாராமா, அதுவும் அப்பா மற்றும் மகன் அப்படின்னு ரெண்டு ரோல்ல நடிக்கிறாராமா. ஃபர்ஸ்ட் நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் அடுத்த படத்துல நடிக்க போறாருப்பா அப்படின்னு இந்த பேச்சு எடுத்தப்பயே சோசியல் மீடியால ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பொலிட்டீஷியனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஒரு சமூக ஆர்வலரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் படக்குழுவினர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸா நடிக்கிறாரு அப்படின்றத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்போ டபுள் ரோல் அப்படின்ற போது அப்பா மற்றும் மகன் அப்படின்ற போது அப்பா கேரக்டர்ல வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சமூக ஆர்வலராகவும், மகன் கேரக்டர்ல வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு போலீஸாகவும் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் பாத்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டாரோட கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா அப்டேட் தெரிஞ்சிருச்சு. அடுத்ததுல ஃபீமேல் இல்ல யாருப்பா நடிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா சர்க்கார் படத்தப்பயே நம்ம கீர்த்தி சுரேஷுக்கு ரொம்ப வெயிட்டான ரோல் எல்லாம் கொடுக்கல. ஸோ சர்க்கார் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நடிகர் திலக படம் பார்த்தாராமா நம்ம ஏஆர் முருகதாஸ். ஸோ கீர்த்தி சுரேஷ் இவ்வளவு நடிப்பாங்களா அப்படின்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஸோ என்னுடைய அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷுக்கு ரொம்பவே ஒரு மேஜரான ரோலை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் நடிக்க வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்த நிலையில லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போனுச்சு. ஸோ கீர்த்தி சுரேஷா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவா அப்படின்னு இருக்கும்போது இப்போ க்ளோஸ் சோசனா என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்குங்க. ஸோ நயன்தாரா இந்த படத்துல அவருக்கு பேரா நடிக்கிற வில்லி ரோல்ல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. ஸோ வில்லியா நடிச்சா நினைச்சு பாருங்க. ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு வில்லி அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு படம் என்ன அப்படின்னா படையப்பா படம் தான். ஸோ படையப்பால நம்ம ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கே வில்லியா வருவாங்க. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமால எந்த ஒரு ஹீரோக்குமே அப்படி ஒரு வில்லி கிடைச்சதுல. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துகிற கேரக்டர் தான் அந்த நீலாம்பரி அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வில்லியா நடிச்சா அந்த நீலாம்பரி கேரக்டரை தூக்கி சாப்பிடுவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கேரக்டருக்கு முக்கியத்துவம் உள்ள கதையை மட்டும் தான் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வில்லியா ஒரு ரோலை செலக்ட் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட்டான ரோலா தான் இருக்கும். அதுவும் ஏஆர் முருகதாஸ் படம் அப்படின்னும் போது கேட்கவே தேவையில்லை. லாஸ்டா ஏஆர் முருகதாஸ் கூட நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கஜினி அப்படின்னு ஒரு படத்துல ஒர்க் பண்ணாங்க. பட் அந்த படத்துல அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அசீனுக்கு தான் மேஜிக்கான ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அசீனுக்கு மேஜிக்கான ரோல் போயிருச்சு அப்படின்றதுனால நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராக்கும் நம்ம ஏஆர் முருகதாஸ்க்கும் ஒரு சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான டாக் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்ல அப்பப்ப வளம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டாக்கை எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி நம்ம ஏஆர் முருகதாஸ் உடைய இந்த படத்துல நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் இருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஃபேன்ஸுக்கு ஒரு சம ட்ரீட்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் தான் இசை அமைக்கிறாரு. ஸோ கடைசியா 2019 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன பேட்டா படத்திலே பாத்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக்கல் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா 2020 இந்த தர்பார் படத்துக்கும் பாத்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் தான் அப்படின் போது கண்டிப்பா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா தான் ஆகுது. ஸோ சர்க்கார் படத்துக்கு பாடல் வரிகள் எழுதினவர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த தர்பார் படத்துக்கும் பாடல் வரிகள் எழுதுறாரு அப்படின்றதும் பாத்தீங்கன்னா பாடலுக்கான எதிர்பார்ப்பை இன்னுமே ஒரு ஸ்டெப் மேலதான் கொண்டு போகுது. சரி, நீங்க இந்த தர்பார் படத்தை பிக்ஷில பாக்குறதுக்காக எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் இந்த படத்துல நயன்தாரா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வில்லியா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் ஸோ டபுள் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.